எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும், நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்துல உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே இது ஜப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. The யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழ நடுவுல நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்தப்பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே அவரை உயர்த்தும்படியாக ஆராதிக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 109:30, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். வாங்க நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நம் வாயினால் நம் இருதயத்தினால் மிகவும் அவரை துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இந்த அற்புதமான பாடலை பாடப்போகிறோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி என்ற பாடி நம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பாடும்படியாக எல்லாரும் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஹாலேலூயா இருக்கிற இடங்களில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிமை.
உயர்த்தி நாம் பாடுவோம் எல்லாரும் நாயே ஹல்லேலூயா தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை இன்றும் அதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை இன்றும் அதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் போட தீருவார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்காலம் போட தீருவார் தேவன் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் மீண்டும் அந்த பாடலை பாடும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை
இது ஒரு பாடல் மட்டுமல்ல இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை ஆகவே இந்த வார்த்தையை நாம் உரிமையாக்கி இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசனம் அந்த பாதுகாப்பு அவருடைய வார்த்தையில் இருக்கிற செக்யூரிட்டினால் நாம் எல்லாம் நிரம்பி கூப்பிடும் வேலைகளில் எல்லாம் நம்மை தப்புவிக்கும்படியாக அவருடைய தேவ தூதர் சேனையோடு இணைந்து இந்த வேலையில் நம்ம எல்லாரும் இணைந்து சிங்கத்தின் மேல் நடக்கும்படியாக சர்வங்களை மிதிக்கும்படியாக அதிகாரம் பெற்ற எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேலைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேனே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவேனே துதிப்போம் அல்லேலூயா பாடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத பலனினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் அநேகர் நாம் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்றாலும் நம் எல்லாரையும் பலவிதமான சூழ்நிலையில் இருக்கிற நம் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறது தேவனுடைய துதி மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் பல இடங்களிலே பலவிதமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வேலையில் இந்த துதியின் சத்தத்தோடு நீங்கள் இணைக்கிற இந்த வேலையில் நாம் எல்லாரும் இணைந்து ஒரே ஆவியோடு ஒரே மனதோடு ஒரே சிந்தையினால் நிரப்பப்படுகிற இந்த வேலையில் தேவனுக்கு முன்பதாக ஒரு தூபமாக இந்த வேலையில் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் எல்லாம் உங்கள் மூலமாக இந்த நாளிலும் தேவனுக்குரிய ஆராதனை தேவனுக்குரிய துதி தேவனுக்குரிய கனம் ஆண்டவர் உங்கள் மூலமாக ஏற்படுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 28:7 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது,
நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்தது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாடல், நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல், அதன் மூலமாக தேவனுக்கு துதி உண்டாகும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை, நம் பலனும் நம் கேடகமாகிய கர்த்தரை நோக்கி இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் இணைந்து எல்லார் கரங்களும் தட்டி பாடுவோமா? நீரின் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். நீரின் பலனும் என் கேடகமா, உம்மைதான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே,
उम्मीदमें मिपे वलमे नमक देवान उदे अमल कन् वे नमक करीशनोड़ नम वाली वह सहायर एल उयोम We behold your presence, Lord. Irukkira idangalil ellar oru nimidam vaagile thirandhu devude prashnathil avar uyathum padiyaga ora bariya kala magimai purindhenavarai innum naam magimai paduthum padiyaga indha naatkalile pala vidhamana kaaryangalai naam paathukondirundalum devude sariramaagiya sabai indha naatkalile adhigamaga naam vaanjikka vendiya kaaryam enna vendra aanduvare indha naatkalile ummudaiya magimaiyai naangal paarkkum padiyaga Lord, we desire to see the holiness. We want to see your glory, Father, manifest in this old earth. In the naatkalilum namai suttilum palavidamana kollai noigal palavidamana yerkaiyin sitrangal adinale aneegar madindu pogiradai nam kangalinal paarthukondirukkom. In the naatkalilum deva pillaigale ungalaiyum ennaiyum aandavar idai paarkkumbadiyaga maatramalla in the naatkalile innum magimeyana kaaryangalai aandavare ungalude singhasanathin magimaiyai உம்முடைய சரீரமாகிய சபை நாங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே பார்க்கும்படியாக ஒரு யக்கலா துராபாஷேகங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா அகவே எல்லாரும் இணைந்து சொல்வோம் Lord open the eyes of our heart Father we want to see you high and lifted up Father in these days Lord we want to see your majesty being revealed oh Father one more time among your church among your body oh Father and let this be your heart's cry Open the eyes of my heart, Lord. Let's all cry out together with one voice. And let this be your prayer today. And as a body, let us all cry out together one more time. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see you. See you. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I want to see.
Christ, upon your body, O Lord, upon your church, Father. Lord, even as your word was prophesied so many years ago through your prophet Isaiah, Father, we pray that your people will behold your glory, that the people, Lord, who are called by your name will rise up and bring forth your glory, Father. And this is our heart's cry. Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart.
எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கரித்து கொண்டு ஆண்டவரே பரிசுத்தரை ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்படியாக பரிசுத்த கண்களோடு ஆவியானவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக இந்த வேளையிலே உம்முடைய சரீரமாகிய சபை இந்த நாட்களிலே वार्ते எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே நீ மாத்திரமே பரிசுத்தர் 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 பரிச
பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே பரலோக சத்தத்தோடு ஆராதனையோடு இந்த வேளையிலே உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எங்கள் தூய கரங்களை உயர்த்தி உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் ராஜனே ஹalleluya thank you lord என கண்பான சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகளே இளம் வாலிப தம்பி தங்கைகளே வாலிப தம்பி தங்கைகளே பெரியவர்களே முதியவர்களே ஊழியர்களே குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் அக்கினி ஜபங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் அக்கினி ஜபங்களை அறிக்கை செய்கிறோம் என்றால் சத்துரு எதிர்சக்தி வல்லமைகள் சாத்தான் அக்கினியை வெறுக்கிறான். அக்கினி இருளின் அதிபதிகளை பயமுறுத்தும். எந்த அளவிற்கு நீங்களும் நானும் அக்கினி ஜபங்களை ஏறெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய எதிர்ப்பு சக்தியை அனுபவிப்போம், மகிழ்ந்திருப்போம். அக்கினி ஜபங்கள் உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையை அக்கினியின் மீதாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரினால் கொடுக்கப்பட்ட ஜப அறிக்கைகள். இருளின் ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் பயத்தை கொடுக்கும் நபராக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அக்கினி ஜபங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் இருக்கிற நிலைகளில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு ஜபமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியுடன் நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அஸ்திபாரம் இடுவதற்கு இது ஒரு சவாலாக இந்த ஜபம் இருக்கும். அக்கினி ஜபங்கள் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வெற்றியின் மலைக்கு கொண்டு செல்லும். குளிரும் அனலுமற்ற ஒரு நிலை, சோம்பேறித்தனங்கள், ஜபம் செய்ய முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆலயத்துக்கு போக முடியல என்று எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே ஒரு சோம்பேறித்தனத்திற்குள் கொண்டு செல்லுகிறதோ அந்த சோம்பேறித்தன ஆவிகளிலிருந்து அக்கினி ஜபங்கள் நம்மை வெளியே கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம், குழந்தைகளானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்களாக இருந்தாலும், எந்த ஊழியர்களாக இருந்தாலும், ஒவ்வொருவருடைய தரிசனங்களும் தெளிவாக இருப்பதற்கு இந்த அக்கினி ஜபங்கள் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். பலவீனம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அக்கினி ஜபங்கள் நம்மை பலன் உள்ளவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாம் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு இந்த அக்கினி ஜபங்கள் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஆபகுக் 3:2. ஆபகுக் 3:2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 2 கொரிந்தியர் 6:2. தேவனுடைய கிருபையை
நீங்கள் விருதவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திர எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். குருந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணேன், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. உபாகமம் 28:13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ரோமர் 8:35-39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று
எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். வைராக்கியமா, ஆக்ரோஷமா இந்த அறிக்கைகளை ஏறெடுக்கும் பொழுதே உங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் ஊர்லேயும் பட்டணத்திலையும் தேசத்திலும் ஒரு தேவ வல்லமை அக்கினி இறங்கி தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் இந்த பூமியில் அவர் செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ தடையில்லாமல் நிறைவேறுகிறதை நம் ஆவியிலே உணரும் அளவிற்கு இந்த ஜபங்களை நாம் எப்பொழுது ஏறெடுப்போம். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்தாவியானவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இடங்களில் உம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் அக்கினியினால் நிரப்பும். தேங்க்யூ ஃபாதர். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நீர் மறைத்து கொள்ளும், ஆளுகை செய்யும். ஆமென். என்னுடைய எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய அறியாமைக்கு, ஆவிக்குரிய அறியாமைக்கு எதிரான யுத்தத்தை இன்றைக்கு இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அறிவிக்கிறோம். எல்லாம் அறிவிங்க. ஆவிக்குரிய அறியாமைக்கு எதிரான யுத்தத்தை நாங்கள் ஒன்றிணைந்து இப்பொழுது அறிவிக்கிறோம், அறிவிக்கிறோம், அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் பிதாவே, நான், என் குடும்பம், உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் விழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து செல்லட்டும். எல்லாம் கேளுங்க, யாரெல்லாம் விழிச்சிருக்காங்கன்னு தெரியல, யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பிதாவே, பிதாவே, உங்கள் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குழந்தைகள் மேலே, ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க மேலே, ஒவ்வொரு இளம் வாலிப தம்பி தங்கைகள் மேலே, வாலிப தம்பி தங்கைகள் மேலே, பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது செல்லட்டும், செல்லட்டும், செல்லட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். தேவனே, நல்லா ஆக்ரோஷமா கூப்பிடுங்க. தேவனே, என் மனதின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மனதின், எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசங்களில், உலகமெங்கிலும் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய மனதின்,
இயற்கையான இருளிலிருந்து, இயற்கையான இருளிலிருந்து என்னை, என் குடும்பத்தை, என் ஊரில் இருக்கிறவர்களை, என் பட்டணத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்களை, குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிபர்களை, வாலிபர்களை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை இப்பொழுது விடுவியும், விடுவியும், இயற்கையான இருளிலிருந்து அவர்களை விடுவியும், இயற்கையான இருளிலிருந்து ஒவ்வொருவரையும் விட்டுவியும், விட்டுவியும், விட்டுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனே நல்ல ஆக்ரோஷமா சொல்லுங்க, தேவனே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிப தம்பி தங்கைகளுக்கு, வாலிப தம்பி தங்கைகளுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு எதிராக நியமிக்கப்பட்டுள்ள கண்ணிகளிலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, கண்ணிகளிலிருந்து என்னை, எங்கள் குடும்பத்தை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப தம்பி தங்கைகளை, வாலிப தம்பி தங்கைகளை, பெரியவர்களை, முதியவர்களை, ஊழியர்களை விட்டுவியும், விட்டுவியும், விட்டுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உலகமெங்கிலும் நடக்கிற பலவிதமான கொடூரமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2 வயது குழந்தை மாரடைப்பில் இறந்து விட்டது என்கிறார்கள். கடற்கரை ஓரத்தில் விளையாட போன பிள்ளைகளெல்லாம் கடற்கரையிலே அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். உணவிலே கண்ணி, விளையாட்டிலே கண்ணி, வாகனங்களிலே போகும்போது கண்ணிகள் வருகிறது. பலவிதமான வியாதிகள், கொடூரமான சம்பவங்கள் பலரையும் கண்ணிகளுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணிகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவோ, புறக்கணிக்கவோ மாட்டேன். எல்லாம் நல்லா அறிக்கை பண்ணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நானும் என் குடும்பமும் ஒருவராகிலும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவோ, புறக்கணிக்கவோ மாட்டோம், புறக்கணிக்கவே மாட்டோம், புறக்கணிக்கவே மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிதாவே, என் பிதாவே, ஒவ்வொரு நாளும், எல்லாம் ஆக்ரோஷமா சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கவனிக்க உதவி செய்யும். எல்லாம் ஆக்ரோஷமா கேளுங்க, வைராக்கியமா கேளுங்க. பிதாவே, உங்கள் சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு உங்கள் சத்தத்தை கவனிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் தேவனே, என் தேவனே, ஒழுக்கத்திற்காக நான், என் குடும்பம், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நிற்கட்டும், ஒழுக்கத்திற்காக நிற்கட்டும், ஒழுக்கத்திற்காக ஒவ்வொருவரும் நிற்கட்டும், நிற்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, உம்முடைய வல்லமையுடன் வந்து, உம்முடைய வல்லமையுடன் வந்து ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும், எல்லாரும் கேளுங்க, ஒவ்வொரு முரட்டாட்டத்தையும் என் இருதயத்திலிருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து, கணவருடைய இருதயத்திலிருந்து, மனைவியுடைய இருதயத்திலிருந்து, பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து, மருமக்களுடைய இருதயத்திலிருந்து, பேர பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து, உறவினர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து, எங்கள் ஊரில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து, எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து முரட்டாட்டத்தை, முரட்டாட்டத்தை எடுத்து போடும். எல்லாம் நல்லா ஆக்ரோஷமாக சொல்லுங்க, எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும், எடுத்து போடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், 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 ஆமென். தேவனே, ஆசிரியராக, ஆசிரியராக நீர் வந்து என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவரையும் உணர்ந்து கொள்ளுகிற வல்லமையினால் இப்பொழுது நிரப்பும். எல்லாம் கேளுங்க, ஆக்ரோஷமாக கேளுங்க. உணர்வில்லாமல் யாரும் வாழக்கூடாது. அவங்க எப்படி ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க எப்படி கேட்கணும், ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஆவியினாலே, ஒரு உணர்ந்து கொள்ளுதலினாலே, எல்லாம் கேளுங்க, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏதோ நம்ம செய்கிறதெல்லாம் சரி என்று செய்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம மனம் போல எதையோ நாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதில் விரும்புகிறாரா? ஆண்டவருடைய வழியில்தான் நாங்கள் செல்கிறோமா? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உணர்ந்து கொள்ளுகிற அந்த வல்லமை அபிஷேகத்தினால எல்லாரையுமே நிரப்புங்கப்பா. திருச்சபையில் இருக்கிற ஊழியர்களெல்லாம் நிரப்புங்க, விசுவாச குடும்பங்களெல்லாம் நிரப்புங்க. சரியான பாதையில் அவங்க செல்ல உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். தேவனே, எல்லாம் கேளுங்க, தேவனே, வெளிச்சமாக நீர் வந்து, வெளிச்சமாக நீர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை என்னில், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிப தம்பி தங்கைகள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க பண்ணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிரகாசிக்க பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். அவங்க கேட்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் வருதோ இல்லையோ, உங்கள் வார்த்தை அவங்க ஆவிக்குள்ளே ஊடுருவி செல்லணும், அவங்க ஆத்மாவுக்குள்ளே ஊடுருவி செல்லணும், அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஊடுருவி செல்லணும். அவங்க இருக்கிற ஊர்களிலெல்லாம் உடைய வார்த்தை இப்போ சேட்டலைட் மூலமாக பல விதங்களிலும் அலைகளாக உங்கள் வார்த்தைகள் உலகமெங்கிலும் நிரம்பி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளினாலே ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணும். அவங்க செவிகளை திறந்தருளும், அவருடைய மனக்கண்களை திறந்தருளும். உம்மை பார்க்க, உம்முடைய சத்தத்தை கேட்க அவர்களை பிரகாசமடைய செய்யும். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளையும் செய்ய முடியும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும், எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும், எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆமென் ஆமென் ஆமென். தேவனே, கல்வாரி சிலுவையில், தேவனே கல்வாரி சிலுவையில் உம்மை, இயேசுவே உங்களை, என்னுடைய பாவங்கள், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், ஆணிகளால் அடிக்க வைத்ததை ஆண்டவரே நாங்கள் உணர, நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பாவம் உங்களை எவ்வளவு சிலுவையில் ஆணி அடிக்க வைத்தது, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களும் எப்படி உம்மை சிலுவையில் ஆணி அறைய வைத்தது, அதை ஒவ்வொருவரும் பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்க. பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். தேவனே, உங்கள் விலா பகுதியில் ஈட்டியினால் உருவ குத்தப்பட்டதற்கான என் பாவங்களை, என் குடும்பத்தில் இருக்கிறவருடைய பாவங்களை, உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கட்டும் அப்பா. எங்கள் பாவத்தினால தான் உங்கள் விலாவில் ஈட்டினால் குத்துனாங்க. இன்றைக்கும் உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்கள் உம்மை, உம்முடைய விலாவில் ஈட்டினால் குத்தப்பட்ட ஒரு நிலையாக மாறினது என்பதை எல்லாரும் பார்க்கணும். ஆண்டவரே, எல்லாரும் பார்க்கணும். என் பாவத்துக்காக தான் இயேசு அவருடைய விலாவில் ஈட்டியினால் குத்தப்பட்டார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் பார்க்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அறிக்கை செய்த இந்த அக்கினி ஜபங்களின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பங்களிலும், நீங்கள் இருக்கிற பகுதிகளிலும், ஊர்களிலும், பட்டணங்களிலும், தேசங்களிலும் அவருடைய வல்லமையை, மகிமையை விளங்க செய்திருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வாதியும், உம்முடைய தெய்வீக மகிமை பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல கன மகிமை துதி உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமே. கர்த்தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ மனிதர்களே, அன்பான பிள்ளை செல்வங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் வரவேற்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். நம் தேவன் பெரியவர், அவர் நமத்தில் தான் இருக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தந்த கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர செல்வராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனுக்கு சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. அன்பானவர்களே, காலங்கள் கூடியது. இனி வரப்போகிற காலங்களில் உங்கள் ஆண்டவரை எனக்கு காட்டு. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறாரா என்றெல்லாம் மக்கள் கேட்க முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அருணாதர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14 அதிகாரத்தின் 12 வாக்கியத்தில் இருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். சரி, இது பரவாயில்ல. ஆனால் அடுத்து அவர் சொல்றது தான் ஒரு சவால். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நான் செய்கிறத செய்வான், அது சரி பரவாயில்ல. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லும் பொழுது நம் ஆண்டவர் எவ்வளவு பெருந்தன்மை உள்ளவர். தமது பிள்ளைகள் கீழான நிலையில் அல்ல, அவர்கள் மேலான நிலையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆசிரியனும் தன்னிடத்தில் படித்த மாணவ செல்வங்கள் ஒரு உன்னத நிலைக்கு போகிறார்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது, அறியும் பொழுது பேர் உகவைக் கொள்வார்கள். அதே போல் ஒரு நல்ல தலைவன் தனக்கு கீழாக இருந்தவர்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறார்கள் எனும் பொழுது உள்ளத்தில் பேரானந்தம் கொள்வார்கள். சில சமயங்களிலே சில தம்பிமார்கள் இப்படியாக சொல்வார்கள், அங்கிள் அன்னைக்கு உங்ககிட்ட எடுத்த பயிற்சி தான், இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கிறார். அன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. உண்மைதான். அதை கேட்கும்பொழுது உள்ளம் பேரானந்தத்தால் நிறைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முற்படும். அன்பானவர்களே, அப்படி தான் அருணாதிரி இயேசு கிறிஸ்து. சீஷன் என்றால் யார்? குருவை பின்தொடர்கிறவன் சீஷன், குருவை போல இருக்கிறவன் சீஷன். ஆனால் இங்கே அதற்கு மேலான சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறதில் அவர் எவ்வளவாக அன்புள்ளவர் என்பது தெரியப்படுகிறது. என்னை போல அவன் செய்வான்பா, அது பரவாயில்ல, என்னை விட அதிகமாக செய்வான். அவருடைய உள்ள கிடக்கில் அவருக்கு இருக்கிற அவா ஆசை, என் பிள்ளைகள் என்னை விட பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்யணும். அப்படி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நாம் தள்ளப்பட்டிருக்கோம். எங்க உங்க இயேசுநாதரை காட்டு, எங்க இதை செய் பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பெருகியிருக்கிற காலத்தில் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற நாம், அவருடைய சீடர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் நிரூபணம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். அதைதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போவதற்கு நேரம் வரும்பொழுது அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் சொல்கிறாரு, பா நான் உங்களை விட்டு போகிறேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போறேன். யோவான் 14:2 அப்படி வாசிக்கிறோம், வாசிக்கட்டுமா? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் இங்க போறது ஒண்ணு சும்மா போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு இல்லப்பா, உங்களுக்காக ஒரு ஸ்தலம் ஆயத்த பண்ணப்பட வேண்டும் என்பதனாலே ஆயத்த பண்ணுவதற்காக நான் போகிறேன். யோவான் 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பிதாவானவரே கிரியைகளை செய்து வருகிறார். அநேக தடவைகளிலே நாம் என்னாலதான் இதாச்சு, நான் தான், நான் இல்லைன்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம பேசவே கூடாது. அதனும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள், சீஷர்கள் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் அவரால், அவர் எல்லாம் ஒன்றும் நடக்கலைங்கிற ஒரு நிலையில் நாம் இருந்தால்தான் நம்மால் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்ய முடியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார், நானாக அல்லப்பா, எனக்குள் இருக்கிற பிதாவானவர் அவர்தான் அவருடைய கிரியைகளை நடப்பிக்க எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். என் சுய முயற்சியினால் அல்ல என்பதை அவர் சொல்கிறார். பிதாவாகிய
தேவன் அனுப்பிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதா என்ன கட்டளையிடுகிறாரோ அதை அவர் செய்கிறார். ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். அதே போல தான் அவர் சீஷர்களை பார்த்து, என்னோடு இணைந்திருக்கிற கடந்த 3 வருஷங்களுக்கு மேலாக என் கூடவே இருந்தீங்களப்பா, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்களே, நான் செய்ததெல்லாம் பிதாவினுடைய சித்தம் தான் செய்தேன். பிதாவாகிய தேவன் தன்னை குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தினவர், அவரால் தான் சகலமும் உண்டானது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். பிதா கட்டளையிட, பிதா சொல்ல இவர் செய்து முடித்தார். இப்பொழுது இவர் அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை, அந்த வார்த்தைகளை தம் சீஷர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் யோவான் 17 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, அவர் அங்கே ஏறெடுக்கிற ஒரு பிரார்த்தனையில் இவைகள் எல்லாம் வரும். ஒரு கிரியை செய்ய வேண்டுமே ஆனால் முதலாவதாக அந்த கிரியையை செய்து காட்டுகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த கிரியைகளை அவர் செய்ய காண்பிப்பார். ஒரு பழமொழி சொல்வாங்க, கண் காண கை செய்யும். ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டா அதே மாதிரி சிலர் பாருங்களேன் உடனடியாக செய்து முடித்துருவாங்க. அதை தான் ஆண்டவராகிய தேவன் முதலாவதாக ஒரு பெரிய கிரியைகளை செய்ய போகிறவர், அற்புத அடையாளங்களை நடப்பிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தவர்களுக்கு முதலாவதாக அவர் ஒரு சிறிய காரியங்களை செய்து காண்பிக்கின்றார். இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். உதாரணமாக மோசையை எடுத்துக்கொள்ளுங்களேன். மோசை ஒரு பெரிய இரட்சகனாக 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வேண்டும். அது ஒன்றும் சாமான்யமான காரியம் அல்ல, லேசானதும் அல்ல. அதனால் அவரை பக்குவப்படுத்துகிறார். அவருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறார். இப்பொழுது காண்பிக்கிறார் அற்புதங்கள், அடையாளங்கள் தமது நாமத்தின் நிமித்தமாக தமது வல்லமையினால் நடைபெறும் என்பதை முதலாவதாக ஒரு பயிற்சி அளிப்பது போல மோசேக்கு காண்பிக்கிறார், காண செய்கிறார். நீங்கள் யாத்ராகம புஸ்தகம் 4:2-8 உள்ள வசனங்களில் அதை காணலாம், வாசிக்கிறோம் கேளுங்கிறேன். புக் ஆஃப் எக்ஸரஸ் chapter 4 and the verse from 2 to 8. கர்த்தர் அவரை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவர் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவர் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவர் கையிலே கோல் ஆயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவரை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவர் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவர் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவர் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போலாயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். சாதாரணமான அந்த கோலை தரையிலே போடுங்கிறார். அப்ப மோசே அந்த கோலை போட்டுட்டு அந்த கோலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதை தரையில் போட்ட போது அது சர்பமாக மாறிடுச்சு. பார்க்குறார், அவர் கொஞ்சம் பயப்படுறார். ஏன்னா யாராக இருந்தால் என்னங்க ஒரு பயம் வரதானே தெரியும். திடீர்னு தான் கையில் இருந்த கோல் ஒரு பாம்பாக ஓடுது அப்படின்னா உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, வாழைப்பிடி. அவருடைய நிலை எப்படி இருந்தது எனக்கு தெரியல. ஒருவேளை பயந்து ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரில்ல பிடிப்போம் என்று சொல்லி அந்த வாழை பிடிக்கிறார். உடனே அது கோலாயிடுச்சு. என்னடா இது, என் கையில் இருந்த கோல்
சர்ப்பமாயிற்று, சர்ப்பத்தின் வாழை பிடிச்சா கோலாயிடுச்சு, காண செய்தார். நீ இதை மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செய்யப்படுறப்பா, உன்னை கொண்டு நான் பெரிய கிரியைகளை நடப்பிக்க போகிறேன்ப்பா. வெத்த கோலுங்க, அது என்ன? அது கையில் அவர் வச்சுக்கிட்டு நடந்த ஒரு கோல். அது ஆட்டிடையர்கள் மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் வச்சுட்டுருக்கிறது போல் ஒரு கோல். ஒரு அற்புதத்தை காண செய்கிறார். ரெண்டாவது பாருங்களேன், மோசேயினுடைய கையிலே அற்புதத்தை காண்பிக்கிறார். சொல்கிறாரு, உன் கையை உன் மடியில் போடு. அந்த மடியில் போட்டு வெளியே எடுக்கிறார். கையில் தொழுநோய், ஒரு மாதிரி அவருக்கு வெண்குஷ்டம் பிடிந்து இருக்கிறது. ஒரு உள்ளத்துக்குள்ள, ஐயோ என் கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சே, திரும்பவும் அடியில் போடு. அப்படி அவர் போடும்போது, அதை போட்டு அப்படி வெளியே எடுக்கும்போது, மற்ற சதையை போல் ஆயிற்று. காண செய்தார். கண்ணை கட்டி காட்டில் விடுறவர்கள் நம்முடைய தேவன். நமக்கு திருஷ்டாந்தகமான பல காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்து, அதை நினைவுபடுத்தி, நமக்கு பயிற்சியை கொடுத்து, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்ததையும் செய்வார்கள், அதை பார்க்கிலும் மேலானதையும் செய்வார்கள் என்று வாக்கும் கொடுக்கிறார். What a wonderful Jesus we serve. அப்படிதான் இங்கே பார்க்கிறோம், காண செய்கிறார். உபாகம புஸ்தகம் 4:36 இப்படி வாசிக்கிறோம். Deuteronomy 4:36. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி, பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். பார், அக்கினிமயமான, அக்கினியின் மத்தியில் உலாவுகிற, அக்கினியாக இருக்கின்ற கர்த்தரை பார். அந்த அக்னியை பார்க்க 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 மோசேயினுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 4:34-35 அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுது கர்த்தர் காட்டார், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், பசிக்குதுன்னு சொல்லி அவர்கள் முறையிட்ட பொழுது, வானத்திலிருந்து மன்னா, இறைச்சி இல்லையே என்று ஏங்கின பொழுது, காடைகள் என்று சொல்லி ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் இவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட, அதான் சொல்கிறார், உனக்கு காட்டப்பட்டது. கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர் என்பதை அவர் காட்டினார். 3 வருஷம் கூடவே வச்சுக்கிட்டு அருணாதர் இயேசு கிறிஸ்து அவங்களெல்லாம் பார்க்கும்படிக்கு செய்கிறார். பிறவி பார்வையற்றவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, கொன்னைவாய் பேசப்படுகிறது, கேட்காத செவிகள் கேட்கின்றது, தொழுநோயாளிகள் சுகமாகிறார்கள், மரித்தவர்கள் எழும்புகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறதை தன் சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் கண்ணால் கண்டார்கள், உனக்கும் இது காட்டப்பட்டது. எசேக்கியேல் புஸ்தகம் 1:4 ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய தாசர்களுக்கு பல காரியங்களை காண்பித்து தான் யார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 1:4 இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவி நிறமும் உண்டாயிருந்தது. என் கண்களினால் அதை நான் கண்டேன். ஆண்டவர் வெறுமனே ஒரு தேவதாசனை, ஒரு தீர்க்கதரிசியை, நீ போப்பா என்று சொல்லி அனுப்புவதில்லை.
அவர்களுக்கு தான் செய்ய போகிறதே, அவர்களை கொண்டு நடப்பிக்க போகிறதை எல்லாம் அவர் ஏற்கனவே வெளிப்படுத்துகிறார். தானியலின் புஸ்தகம் 7 அதிகாரத்தின் 2 வாக்கியத்தில் தானியல் கண்டதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தானியல் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினவைகள் இன்று அளவு நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க வேண்டியதும் இருக்கின்றது. அப்படியானால் பாருங்கள், தானியலுக்கு அவர் முதலாவதாக காண்பிக்கிறார். வாசிக்க கேளுங்கள், தானியல் 7:2. தானியல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது. நல்ல தேவ மனிதர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற விதம், எதிர்காலத்தில் அவர்களை கொண்டு செய்ய போகிறதவை அவர்களுக்கு அவர் காண்பிக்கிறார். அது அவர்களுடைய விசுவாசத்தை விருத்தி அடைய செய்து கிறிஸ்துவின் பேரில் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிறது. தானியேல் 7:7 பார்க்கிறோம். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். ரா காலங்களிலே 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது எப்படி இருந்தது, அதனுடைய நிலைமைகள் என்ன என்பதை எல்லாம் அவருக்கு ஆண்டவர் காட்டுகிறார். பாருங்கள், தானியேல் 10:8 இப்படி சொல்லுகிறார். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். பெரிய தரிசனத்தை கண்டேன். இதையோ ஒன்றை உளறி தள்ளுங்க. கண்டேன், நயகர நீர்வீழ்ச்சியை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். முதல் முறை நான் அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு போயிருந்த பொழுது பிட்ஸ்பர்க் என்ற ஒரு மாநிலத்தில் எனக்கு மிகவும் பிரியமான பிஷப் ஜோசப் கார்லிங்டன் என்ற தெய்வ மனிதன் என்னிடத்தில் கேட்டார், ஹாவ் யூ எவர் சீன் நயகரா? ஐ செட் நோ, இல்லை ஐயா, நான் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நான் உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன். டோன்ட் வரி பாஸ்டர் ராஜன் ஜான், டுமாரோ யூ அண்ட் யுவர் வைஃப் போத் ஆஃப் யூ ஆர் கோயிங் தேர். ஐ எம் கோயிங் டு சென்ட் அ கப்பல், தே வில் டேக் யூ ஓவர் தேர். ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் ஒரு நடு வயது நிரம்பிய ஒரு கப்பல் ஒரு நல்ல பிஎம்டபிள்யூ காரை தூக்கிட்டு வந்துட்டாங்க, எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதுவரைக்கும் நான் படித்திருக்கிறேன், டெலிவிஷன்களிலே கண்டிருக்கிறேன், அதோடு இல்லாமல் இப்பொழுது என்னுடைய கண்களில் நான் நேரடியாக அந்த காட்சியை பார்க்கிறேன், அந்த சாரல்களை அனுபவிக்கிறேன், அந்த நீர்வீழ்ச்சியின் தண்ணீரிலே படகில் பயணிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் விவரிக்க முடியாத பேரானந்தம், ஒரு தெய்வீகம் தானியலுக்கு உண்டாகிறது. நான் கண்டேன், அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என்ன, தானியல் மூலமாக பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. உங்களையும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெரிய கிரியைகளை செய்வதற்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை இப்பொழுது அப்பியாசப்படுத்தும் பொழுது நடைமுறை வாழ்க்கையிலே அதை நீங்கள் காணும்படி செய்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:7 யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்த அவருடைய பெரிய கிரியைகளை கண்டவர்கள். நான் அடிக்கடி சொல்றது போல பெரிய தெய்வ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகளுடைய கூட்டங்களில் நான் மேடையில் இருந்திருக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கர்த்தர் கொடுத்தார். அதெல்லாம் இன்று வரை என்னால் மறக்கவே முடியவில்லை. அவர்கள் வழியாக கர்த்தர் செய்த அதிசயங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் கண்களினால் கண்டது. கர்த்தர் அப்படித்தான், அந்த விசுவாசம் எனக்குள் வளர ஆரம்பித்தது. அவர்கள் அங்கே பெரிய கிரியைகளை கண்டார்கள். உங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு காண செய்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 12:16-19 அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது
அங்கே காணக்கூடிய காரியங்கள் பல இருக்கிறது. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். 16 வசனத்தில் பார்க்குறோம் பாருங்க, 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பெரிய காரியத்தை பாருங்கள் என்று அவர் சொல்லிட்டு அங்கே சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றார். 18 வசனத்தில் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. அவர் விண்ணப்பம் பண்ண இவர்கள் காண்கிறார்கள், கேட்கிறாங்க, ஒரு இடி முழக்கம் கேட்கிறாங்க, மழை பெய்கிறது பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் நடுக்கம் ஏற்படுகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் கிரியைகளை செய்வதற்கு முன்பதாக உங்கள் கண்கள் காண, உங்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்கிறதை மற்றவர்கள் காண அவர் செய்கிறார். அதனால தான் அருளாதர் இயேசு கிறிஸ்து யோவான் 14:7 இப்படியாக சொல்லுகிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அவரை கண்டும் இருக்கிறீர்கள், அதாவது அருளாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார், என்னை அறிந்தீர்களா, என் பிதாவை அறிந்திருப்பீர்கள், அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவிலே பிதாவாகிய தேவனை கண்டார்கள். இப்போ கனத்துக்குரிய ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களை பற்றி என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்லுவேன், அவரோட நகமும் சதையுமாக நான் இருந்த அந்த காலங்கள், அவருடைய வாழ்நாளில் நான் கண்டவைகள் என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கூடவே இருந்தேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள், அதாவது பிதாவை கண்டவர்கள். எவரும் இல்லை என்றாலும் பிதாவை காணக்கூடிய ஒரு பாக்கியம் கிறிஸ்துவின் வழியாக வந்தது. என்ன கண்டவங்க பிதாவை கண்டார்கள். அந்த பெரிய கிரியைகளை கண்டவர்கள் அவர்களால் இப்பொழுது பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். இப்படி காண செய்து அவர்களை தன் வசம் இழுத்து கொண்ட கர்த்தராகிய தேவன் அவர்களை தனது காருணியத்தினாலே பெரியவர்களாக்கிறார். வாசிக்க கேளுங்கள், 2 சாமுவேல் 22:36. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். இதேதான் சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். ஜக்கரியா 9:17 இப்படி வாசிக்கின்றோம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அவருடைய காருண்யம், அவருடைய மெர்சி, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்ன பெரியவன் ஆக்கிட்டு இருக்கு, உங்களை பெரியவன் ஆக்குகிறது. வாசிக்க கேளுங்கள், 2 1 அதிகாரம் 1 வசனத்தில் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டார், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவருடனே இருந்து அவரை மிகவும் பெரியவனாக்கினார். சாலமோனை பெரியவராக்குகிறார். ஏன்? பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி ஹையஸ்ட் சேலரி வாங்குவான், உன்னதமான நிலையில் வைப்பார், என்னுடைய திருநாமத்துக்கு மகிமையாக என் பிள்ளை விளங்குவார் என்பது தேவனுக்கு தெரிந்தபடினால்தான் சாலமோனை அவருடைய காருண்யம் பெரியவனாகிற்று. 2 அதிகாரம் 5:9 ஆகிய வசனங்களில் அப்படி வாசிக்கிறோம், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும், நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். கர்த்தர் சாலமோனை பெரியவனாக்கினார். இப்ப சாலமோன் அந்த பெரிய நிலையில் இருந்து அவர் என்ன சொல்றார், என் தேவனுக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா, என்னை பெரியவனாக்கின ஆண்டவர், அவருக்கு நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்னங்க தவறு இருக்கு? பிள்ளைய இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கிட்டு சும்மா கீழே வீட்டில் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கா? இல்லையே, டேய் பணத்தை கொட்டி உன்னை படிக்க வச்சிருக்கோண்டா, என்னடா படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டீங்க?
எவ்வளவு உழைப்பு உழைத்து எங்கள் வாயை கட்டி உன்னை படிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சாலமோனை கர்த்தர் பெரியவர் ஆக்கிய பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார். 2 நாளாகவும் 5:14 வாக்கியத்தில் அவர் கட்டிய ஆலயத்தின் மகிமையை குறித்து வாசிக்கிறோம். 2:14 அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் கட்டின அந்த தேவ ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. ஆசாரியர்களால் நிற்க முடியல. உங்களையும் என்னையும் கர்த்தர் பெரியவராக்கி இருக்கிற இதற்காக, அந்த மகிமையினாலே அலங்கரிப்பதற்காக நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நான் ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை தேவன் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலிருந்து அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே எனக்கன்பானவர்களே, சாலமோனை பெரியவராக்கின தேவன், சாலமோன் தேவனுக்கு என்று பெரிய ஆலயத்தை கட்டினார். தேவனுடைய மகிமை அங்கு இறங்கிற்று. ஆசாரியர்களால் நிற்க முடியலன்னா அவ்வளவு மகிமை, சோ மச் ஆஃப் க்ளோரி, ஹல்லேலூயா. உங்களையும் அந்த மகிமையினால் கர்த்தர் இன்று இப்பொழுது நிரப்புவாராக. யோசபாத் என்ற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2:17-12 வாசிக்கிறோம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவராகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினார். யூதாவின் பட்டணங்களில் அவர் பெரிய வேலைகளை நடத்தினார். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவருக்கு இருந்தார்கள். யோசபாத் வர வர பெரியவரானார். அவர் பெரியவர் ஆனதுனால்தான் பெரிய பெரிய வேலைகளை செய்கிறார். உங்களை ஆண்டவர் பெரியவர் ஆக்கியிருக்கிறது எதற்கு? பெரிய காரியங்களை செய்வதற்கு, பெரிய வேலைகளை செய்வதற்கு. யோசபாத்தை குறித்து அப்படிதான் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசித்தோம். நெகேமியாவை குறித்து வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் ஒரு சாதாரண பானபாத்திரக்கார, ராஜாவுக்கு பானம் கொடுக்கிறவர், கப் பேரர் இன் இங்கிலீஷ். ஆனால் அவர் செய்ய நினைத்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெகேமியா 6:3 பாருங்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஆண்டவனுக்கு நான் பெரிய வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர்செல்ஃப் டியர் பிரதர் சிஸ்டர். யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் ரைட். நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் பெரிய வேலையை செய்வதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். ஜக்கரியாவின் புஸ்தகம் 4:7 வாசிக்கிறோம். சிறுபாபேல் அவர் என்ன பண்ணுவாராம்? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். செருபாபேல் அவர் தான் அந்த மூளைக்கல்லை தூக்கிட்டு வருவாரு. ராதஞ்சான் அவர் தான் அந்த மூளைக்கல்லை கொண்டுருவார். மூளைக்கல், கார்னர் ஸ்டோன், யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் இயேசுவை கண்டான், என்னை கண்டவன் இயேசுவின் கிரியைகளை நான் நடப்பிக்கிறதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தலைக்கல்லாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்குள் அந்த பெரிய தேவன் அவருடைய வல்லமை இருக்கிறதோ, யாருக்குள் அந்த பெரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தன்மைகள் இருக்கிறத சுமந்து கொண்டு போகிறீர்களோ, கர்த்தர் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார். செருபாவேல் அவர் பெரிய தலைக்கல்லை சுமந்து கொண்டு வந்தது போல கிறிஸ்துவை சுமக்கிற உங்களை கிறிஸ்து என்னாலும் மகிமைப்படுத்துவார். இஸ் த கார்னர்ஸ்டோ. அவர்தான் மூளைக்கு தலைக்கல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பானவர்களே, ஒரு பெரிய கிரியை செய்கிறவரை கர்த்தர் என்ன பண்ணுகிறாருன்னா, அவங்கள தனியாக விட்டுறதில்லை. முதல்ல அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது போல எல்லாத்தையும் காண்பிக்கிறார். இதை பாரு, அதை பாரு, அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அவங்கள பெரியவங்க என்ற ஒரு முத்திரையை குத்துறார். இவர் தான்ப்பா எல்லாத்துக்கும் என் மகனை கொண்டு செய்ய போகிறேன்னு சொல்லி பெரியவராக மாற்றுகிறார். பெரியவராக மாற்றிட்டு அவர் அப்படியே கண்ணை கட்டி விட்டுறல. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள், யாத்திராகமம்
3:12 அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். நான் உன்னோடே இருப்பேன். What a wonderful God I serve. உன்னோடே இருப்பேன். நீ பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்யணும்னா நீ தனித்து செய்ய முடியாதுப்பா. நான் உன்னோடு இருப்பேன். மோசையின் காலத்தில் யோசுவா ஒரு தளபதி, சிறந்த தளபதி, உத்தம கூட்டாளி. மோசை இப்பொழுது உலகை விட்டு போகிற காலம் வந்து போயிட்டார். அப்போ ஆண்டவர் அந்த யோசுவாவிடம் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் யோசுவாவின் புஸ்தகம் 1:5-9 ஆகிய 2 வாசிக்கிற கேளுங்களேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறார். யோசபாத் 2:17-3 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அருணாதிரி இயேசு கிறிஸ்துவும் தன் சீஷர்களோடு கூட இருந்தவர். நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்னார். யோசுவா எப்படி கர்த்தரை தன்னோடு கூட வைத்திருந்தார், அதுபோல சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களோடு வைத்து கொண்டிருக்கிறது அடையாளமாக தான் யோவான் 14:9 நான் உங்களுடனே கூட இருந்தும் என்று இயேசு சொல்கிறது போல, மற்ற 28:20 உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போனாலும் இந்த கடைசி காலங்களிலே யார் நம்மோடு கூட இருக்கிறார் என்றார்? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:16 வாசிக்கிறோம், கேளுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். பிதாவாகிய தேவன் தம் தாசர்களோடு இருந்தார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களோடு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வாழ்கின்ற நம்மோடு கூட என்னாலும் எப்பொழுதும் இருப்பார். பெரிய கிரியைகளை நாம் செய்ய அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பெரிய கிரியைகளை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 1 Samuel 2:26 சொல்றது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பெரிய கிரியைகளை செய்கிறவர்கள் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடக்கணும். புரியுதுங்களா? பெரிய காரியங்களை செய்வீங்க. 2 மத்தேயு 18:4 ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மத்தேயு 20:26 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். பெரியவனாக ஆக ஆக பணிவிடைக்காரர்கள். மத்தேயு 23:11 உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஆமா, தாழ்த்துங்க. எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவு மேலாகி போவீர்கள். பெரிய கிரியைகளை செய்பவர்கள் கர்த்தருக்கும் மனுஷருக்கு பிரியமாய் நடக்கணும். 2 தங்களை தாழ்த்தணும். 3 எப்பொழுதும் துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை விட்டு அவர் கதி இல்லை. நெகேமியா 12:31 அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏறப்பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். பெரிய கூட்டம் என்னத்துக்கு துதி செய்து கொண்டிருக்கிறார்கள்? பெரிய வேலையை அவர் செய்கிறார், அது மனக்கிடப்படாது. துதி ஒரு பக்கம், பெரிய கிரியைகள் செய்ய எப்போதும் அவரை போற்றிக்கொண்டே இருப்பார்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. இப்பொழுது நமது இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்கு ஒரு காணிக்கை செலுத்த போகிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஏனால் தெய்வ மனிதனுக்கு தேவன் தந்த திட்டம் பெரியது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரியது. ஆகவே உங்கள் மனம் பெரிதாகட்டும். திரையில் வந்து கொண்டிருக்கிற அந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகளை செலுத்துங்கள். அவ்வமயம் ஒரு பாடல் வரும், பாருங்கள், கேளுங்கள், செலுத்த வேண்டியதை செலுத்துங்கள். பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். உம்மைதான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன்.
வாங்க நேயர்களே, நாம் ஆராதனையின் முடிவுக்கு வந்துட்டோம். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசுநாதர் சொன்னீரே, அதைதான் நாங்கள் செய்யும்படி நீர் எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் கண்கள் காண செய்து எங்களுக்குள் பெரியவர் என்ற நிலையை தந்து எங்களோடு இருக்கிறீர். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கனத்துக்குரிய ஐயா, சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுகம் தாரும். செய்ய வேண்டிய வேலை பெரியது. நீ தந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க அரசு கண்களிலே உத்தரவு கிடைக்கட்டும், மக்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும். சீக்கிரத்தில் அந்த வேலைகள் நடந்து முடியட்டும். எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தேகொஸ்தே ஊழியர்களை நினைக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்களுக்காக வேண்டுகிறோம். பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர், எங்கள் தமிழக முதல்வர், ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்ய. தகப்பனே, எங்கள் எல்லைகளில் பாதுகாப்புக்கு நிற்கிற இராணுவத்தினர், உள்ளூரில் பாதுகாப்புக்கு இருக்கிற காவல் அதிகாரிகள், மருத்துவ குழாமினர், துப்புரவு தொழிலாளர்களை உன் கைகளில் போடுக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. கர்ப்பஸ்திரிகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுப்பார்களாக. திருமணத்துக்கு காத்திருக்கவருடைய வாழ்க்கையில் அந்த காரியம் நடைபெறுவதாக. உள்ளூர் வெளி தேசங்களில் பணியாற்றவும் படிக்கவும் போயிருக்க பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பீராக. ஏஞ்சல் டிவி நேயர்கள், பங்காளர்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதியும். கத்தருடைய சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கத்த தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கத்த தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்து விட்டது என்று அமைதியாயிராமல் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இரவு 10:30 அப்பம் கிளாஸை வரும். அதில் பாஸ்டர் சாரராஜன் ஜான் தேவ செய்தி வழங்குவார்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பாராக. காட் பிளஸ் யூ.